இனியதுங்களே, உங்கள் பாசத்தில் பிரியமானது என் திரையுலக பயணத்தில் எத்தனையோ மைல்கல்களை தாண்டி வந்திருக்கிறேன். சில இடங்களில் ஸ்தம்பித்து நின்றிருக்கிறேன். அப்படி சந்தித்து அப்படி ஒரு பயணத்தின் போது நான் ஸ்தம்பித்து நின்ற ஒரு இடம்தான் வாத்தி. எத்தனையோ படங்கள் பார்க்குறேன், அதில் ஸ்பெஷல் நான் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக ரெண்டு சீன் வருவேன். திரையோட இந்த ஊடகம் என்பது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பொழுதுபோக்கான சாதனமாக இருந்தாலும் கூட மக்களுக்கு, சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வாத்தி. ஒரு வாத்தி, ஒரு கல்வி இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தேவை என்பதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார். அதிலும் தனுஷ் யாரே புள்ளமான அவன் பொழுதுபோக்குக்காக படம் பண்ணா கூட சமுதாய நோக்கத்தோட்டம். இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை கடைகளுக்கு திரையுலகம் தவம் செய்திருக்கான். மிகச்சிறந்த அறிவாளி அவன். நடிகன் மட்டுமல்ல, இந்த படத்தில் சமுத்திரக்கனி ஒரு அற்புதமான வில்லன். சமுத்திரக்கனியெல்லாம் அந்த நடையும் அந்த உயரும் அந்த கம்பீரம் அந்த நடிப்பும் எத்தனையோ முத்துக்கள் இருக்கு திரையுள்ள. அதில் ஒரு சிறந்த முத்து தான் சமுத்திரக்கனி. எத்தனையோ கனிகள் இருக்குன்னு சொல்லலாம், அது சிறந்த அணி சமுத்திரக்கனின்னு சொல்லலாம். சம்யுக்தா நான் பல மேடைகளில் சொல்லுவேன். ஒரு டீச்சர் எவ்வளோ அம்சமாக இருக்கணும், அது எப்படி சம்யுக்தாவை செலக்ட் பண்ணாங்க. ஒரு டீச்சருக்கான அம்சம் அப்படி இருக்கும். நான் கூட மேடையில் காமெடியாக சொன்னேன், ஐ லவ் யூ சம்யுக்தா. ஒரு அற்புதமான ஒரு டீச்சர் எவ்வளவு முகத்தில் தாங்கி நிற்கணுமோ, எந்த நடையுடைய பாவனை, பாடி லாங்குவேஜ், இட்ஸ் கிரேட் ஃபார் சம்யுக்தா. இதில் சமுத்திரக்கனியினுடைய இது வேறு. ஜி பிரகாஷ் மியூசிக் இன்னைக்கு வரைக்கும் எல்லா பாடல்களும் அப்படி கேட்டாங்க. அவெல்லாம் வரப்பிரசாதம், நமக்கு பெரிய வரப்பிரசாதம். இந்த படம் மட்டும் இல்லை, நான் சம்மந்தப்பட்ட இன்னும் இரண்டு மூன்று படங்கள் அநேகமாக இந்த வருடத்தில் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்புக்கும் சரி நடிப்புக்கும் தேசிய விருது ஜீவிக்கு கிடைக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நானும் ஜீவி சேர்ந்து ஒரு படம் பண்ணிடலாம். ஸோ வாத்தி நல்ல டைட்டில். ஒரு வாத்தியாரனுடைய சமூக பொறுப்பு என்ன, பையன்களிடம் எப்படி இருக்கணுங்கிறது மிக அற்புதமாக பண்ணினேன். இதில் நடித்த அத்தனை பேருமே அற்புதம். இப்போ தான் படத்தை பார்த்துட்டு வந்தேன். மக்களுடைய கரகோஷம், சீனுக்கு சீன் அவள் ரசித்த விதம், த பெஸ்ட் ஃபிலிம் ரீசன்ட் டேஸில் ஐ சீ. நான் நடிச்சிருக்கேங்கிறல, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேங்கிறதுக்காக இல்லை. பொதுவாகவே இன்னும் இரண்டு மூன்று படங்கள் வருகிறது வரிசை. ஸோ வாத்தி, ஒவ்வொருவரும் திரையரங்குக்கு சென்று பார்த்து மகிழ வேண்டிய படம். நீங்கள் திரையரங்குக்கு செல்வீர்கள், பார்த்து மகிழ்ந்து இந்த பாரத ராஜாவுடன் நீங்கள் உரையாடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாழ்த்துக்கள்.